ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். யார் யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமோ அவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம பிரியாணி வந்து மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். பிரியாணி பாத்திரம் இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு பிரியாணி வந்து அதில் செஞ்சு பார்ப்போம். ஆயில் ஊற்றிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா பட்டை கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் போட்டாச்சு. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிராஃப்ட் ஐடியாஸில் போட்டிருக்கோம். மறக்காமல் நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இது எதுவுமே வாங்கினது கிடையாது. இந்த உட்டன் ஹென் கேஜ் எல்லாமே நம்ம தான் செஞ்சுருக்கோம். நம்ம வந்து குடல் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இதை நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுட்டேன். அதையும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃபோன் வந்து நான் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வந்து இந்த வீடியோவை எடுத்தேன். ஒரு கையில் வந்து சமைச்சிட்டு இருந்ததுனால வெர்டிக்கலில் வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா தூளுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், பிரியாணி மசாலா போட்டுட்டு அப்புறம் மல்லி புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கறியை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டுற வேண்டியது தான். உங்களுக்கு வந்து என்ன ஃபுட் பிடிக்குமோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அதை குட்டி சமையலில் செஞ்சு பார்ப்போம். நம்ம சேனலில் கிராஃப்ட் ஐடியாஸ் போட்டிருக்கேன். கிராஃப்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் குட்டி சமையல் வீடியோஸ்லாம் போடுறேன். கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கார்டனிங் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம தம் போட போகிறோம். தம் போட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். அப்புறமா நம்ம நெய்யை ஊற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரியலாகவே என்னோடய பையன்தான் சொன்னால் ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.